கொரோனா மூன்றாம் அலை குழந்தைகளை தாக்கும் என மருத்துவ வல்லுநர்கள் தெரிவித்து வரும் நிலையில் சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். தயாரிப்பு நிலை மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது என்பதை ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் மணிகண்டன், தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. குழந்தைகளை தாக்குவதற்கு வாய்ப்பு இருப்பதாக மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். அந்த அளவிலான தமிழக அரசு அதற்காக தயார் எடுத்திருக்கிறது. மூன்றாவது அலை இன்னும் ஆறிலிருந்து எட்டு மாதம் இந்தியாவை மருத்துவ நிபுணர்கள் கணித்திருக்கின்றனர். இந்த நிலையில் எந்த அளவிலும் இரண்டாவது போல உயிரிழப்பு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் தமிழக அரசு தனி கவனம் செலுத்துகிறது. அந்த அளவிலேதான் மருத்துவ சுகாதாரத்துறை அமைச்சர் இருந்து சுகாதாரத்துறை செயலாளர், மாவட்ட மருத்துவ அதிகாரிகள், சுகாதாரத்துறை அதிகாரிகள் என அனைவரும் போர்க்கால அடிப்படையில் இரண்டாவது அலை தொடக்கத்திலிருந்து பணிபுரிந்து வருகிறது. இந்த நிலையில்தான் மூன்றாவது அலைக்கான ஏற்பாடுகளை இரண்டாவது அலையோடு ஒட்டியே தமிழக சுகாதாரத்துறை செய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தாய்சேய் நல மருத்துவமனைகள், குழந்தைகள் சிறப்பு மருத்துவமனைகளில் பிரத்யேக கொரோனா சிகிச்சை வார்டுகள் குழந்தைகளுக்கு என அமைக்கப்பட்டு வருகிறது. இதனை மக்கள் நல்வாழ்வுத்துறை மா சுப்பிரமணியம் மாவட்டங்கள் தோறும் சென்று பார்வையிட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இன்று தமிழக முதலமைச்சரில் தாய்சேய் நல மருத்துவமனையாக வந்து அந்த மொத்தமாக மூன்று மாடிகள் இருக்கக்கூடிய அதே போல கொரோனா சிறப்பு சிகிச்சை, அதே போல ஐசியூ என குழந்தைகளுக்கென மூன்று மாடிகள் கொண்ட இந்த கட்டிடத்தில் 250 படுக்கைகளுடன் அந்த சிகிச்சை மையம் ஏற்பட்டிருக்கு. சிகிச்சை மையத்தை ஒரு மாடி ஆய்வு மக்கள் நல்வாழ்வுத்துறை போல ராதாகிருஷ்ணன், அது மட்டுமல்லாமல் தமிழக அரசின் மருத்துவ சுகாதாரத்துறை மூத்த அதிகாரிகள், ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை டீன் தேரணிராஜன் உள்ளிட்டோரும் உடன் இருக்கின்றனர். இது போன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய குழந்தைகள் நல மருத்துவமனை, அதே போல தாய்சேய் நல மருத்துவமனைகளில் சிறப்பு பிரத்யேக வார்டுகள் அமைக்கப்பட்டு மூன்றாவது அலையில் குழந்தைகள் பாதிக்கப்பட்டால் அதனை எதிர்கொள்ள தமிழக அரசு தயார்படுத்திக் கொள்ளும் விதத்தில் எவ்வாறான ஏற்பாடு செய்யப்பட்டு மாவட்ட ரீதியிலான ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தமிழகத்தின் தலைநகராக இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய பிரத்யேகமான குழந்தைகள் தாய்சேய் நல மருத்துவமனை ஏற்பட்டுள்ள விவரங்களுக்கு நன்றி மணிகண்ணன். கொரோனா மூன்றாம் அலை ஆறு அல்லது எட்டு வாரங்களில் அடுத்து வரக்கூடிய ஆறு அல்லது எட்டு வாரங்களில் குழந்தைகளை தாக்கக்கூடும் என மருத்துவ வல்லுநர்கள் தெரிவித்து வரும் நிலையில் சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பான ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார். நேரடி காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் முத்துவிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் முத்து, தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பரணியா. கொரோனா குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை மையத்தை, அதாவது சென்னை எழும்பூரில் உள்ள அந்த சிறப்பு சிகிச்சை மையத்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த நேரலை காட்சி தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது தமிழகத்தில் இந்த கொரோனா அலை என்பது கடுமையாக இருந்தது. குறிப்பாக அந்த முதல் அலையை விட இரண்டாம் அலை என்பது அதிகமாக இருந்தது. இதனால் தமிழகத்தில் பல்வேறு உயிரிழப்புகள், அதே போல பாதிப்புகளின் அளவு என்பது தொடர்ச்சியாக அதிகமாகவே இருந்து வந்தது. தற்பொழுது இந்த ஊரடங்கு, அதே போல பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் காரணமாக தற்பொழுது இந்த கொரோனா தொற்று என்பது படிப்படியாக குறைந்து வருகிறது. அதே போல இருந்தாலும் அடுத்து மூன்றாம் அலை வருவதாக ஏற்கனவே மருத்துவ வல்லுநர்கள் சொல்லியிருக்கலாம். குறிப்பாக சொல்லால் அடுத்த ஆறு அல்லது எட்டு வாரங்களுக்கு பிறகு கொரோனா மூன்றாம் அலை வீச தொடங்கும் என மருத்துவ வல்லுநர்கள் தெரிவித்துள்ளார்கள். குறிப்பாக இந்த மூன்றாம் அலையில் அதிகபட்சமாக குழந்தைகளையே அதிகமாக பாதிக்கும் என்று மருத்துவ வல்லுநர்கள் சொல்லியிருக்கார்கள். தற்பொழுது இந்த இரண்டாம் அலையில் இளைஞர்களை அதிகமாக தாக்கும் என்று கூறியதற்கு தற்பொழுது மூன்றாம் அலையில் குழந்தைகளை அதிகமாக தாக்கும் என்று தெரிவித்துள்ளார்கள். இதனையடுத்து தமிழக அரசு மூன்றாம் அலைக்கு தடுப்பதற்காக முன்கூட்டியே பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தற்பொழுது தமிழகத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் மருத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்தும் விதமாக தற்பொழுது பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகின்ற
எடுத்திருக்க நடவடிக்கை. அதன் ஒரு பகுதியாக தற்பொழுது சென்னை எழும்பூரில் உள்ள அந்த குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை மையத்தை தற்பொழுது அங்கு அந்த குழந்தைகளுக்கான சிறப்பு வார்டுகள் என்பது அமைக்கப்பட்டுள்ளது. அதில் அவங்களுக்கான படுக்கை வசதி, அதே போல ஆக்சிஜன் போன்ற அதாவது மருத்துவ கட்டமைப்பு கொண்ட அந்த முழு வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதனை தற்பொழுது தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அங்கு உள்ள மருத்துவ கட்டமைப்புகளை எவ்வாறு அது குறித்து மருத்துவ அங்குள்ள அதிகாரிகளிடம் கேட்டு வருகிறார். அவருடன் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், அதே போல சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் சென்றுள்ளனர். தற்பொழுது அங்கு உள்ள மருத்துவ கட்டமைப்புகள் குறித்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கேட்டறிந்து வருகிறார். வர்மையா விவரங்களுக்கு நன்றி முத்து.